2019 ஆண்டு நீட் தேர்வில் நடைபெற்ற ஆள் மாறாட்ட வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளை சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகிறது. ஒரு அமைப்பு கேட்கும் அனைத்து விவரங்களையும் வழங்கினால்தானே முழுமையாக விசாரிக்க முடியும் என்று நீதிபதி புகழேந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். வழக்கு விசாரணையில் முன்னேற்றம் இல்லை என்றால் வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், விவரம். கடந்த 2019 ஆண்டு நடந்த நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்ச்சி பெற்ற சென்னை சேர்ந்த மாணவர்கள் தேனி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக விசாரணையில் பல்வேறு மாணவர்கள் இதுபோல ஆள் மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதியதும் கூட தெரிய வந்து அந்த விவகாரமானது நாடு முழுவதிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்தாக இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த வழக்கின் ஒரு குற்றவாளியாக கருதப்படுகிற தருண் மோகன் என்பவர் தன்னைக்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பில்லை என கூறி தன்னை விடுவிக்கும்படி ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது இன்று நீதிபதி புகழேந்தி அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது தேசிய தேர்வு முகமை, அதாவது நீட் தேர்வு நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கைரேகை பதிவு, தேர்வு மையம், தொலைபேசி எண்கள் ஆகியவை சிபிசிஐடிக்கு வழங்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். அதற்கு நீதிபதி அவர்கள் ஒரு அமைப்பு கேட்கும் அனைத்து விவரங்களையும் வழங்கினால்தானே முழுமையாக விசாரிக்க இயலும் எனவும், சிசிடிவி கேமரா பதிவுகள் இல்லை, விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை, இந்த ஆண்டும் கூட நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இதுவரை இந்த வழக்கில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர், இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதோடு அப்பொழுது குறிப்பிட்ட சிபிசிஐடி தரப்பில் கைரேகை பதிவு, தேர்வு மையம், தொலைபேசி எண்கள் தொடர்பான விவரங்கள் கடந்த 22ஆம் தேதி வழங்கப்பட்டது எனவும், ஆனாலும் இன்னமும் விண்ணப்பங்கள் வழங்கப்படவில்லை, இந்த விவகாரத்தில் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் விசாரணை நடந்து வருகிறது எனவும் கூட சிபிசிஐடி தரப்பில் குறிப்பிடப்பட்டது. இதில் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டவர் குறித்து விவரங்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களும் கொடுக்கப்படும் பட்சத்தில் அது உறுதி செய்யப்படும். ஆகவே கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் சிபிசிஐடி தரப்பில் கோரப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி வழக்கு விசாரணையில் முன்னேற்றம் இல்லை என்றால் இதனை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என குறிப்பிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். நீட் தேர்வு கடந்த 2019ஆம் ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் மதுரை கிளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அவர்கள் இதுபோன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மாலதி சல்மான், வழக்கு குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.